அது ஏஜ் கம்மி மெச்சூரிட்டி ஜாஸ்தி. நான் எல்லாரும் பேரண்ட்ஸ் உள்ளே வந்து போயிட்டாங்க, எனக்குலே மனசில் கஷ்டப்படுது, எனக்குலாம் எனக்கு பொண்ணுல பார்க்கணும், சிப்ளிங்ஸ் உள்ளே போக முடியும், நீங்கள் போக முடியாது. பட் யாசிகா வந்து இவங்க இப்படி தான், இந்த ஸ்டேஜ் தான், இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு சர்க்கிள் பண்ணி வாழ்கிறாங்களா? ஜனனி இருக்கும், ரித்விகா இருக்கும், அதில் பேசுகிறாங்க. இப்போ அது எடிட்டிங் பண்ணி காட்டுறாங்க, எனக்குல எது அதாவது இதே குரூப் இருக்குது, இதே குரூப் இருக்குது. ஆதன் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இது ஃபன் ஓவர்லோடர் வித் மீ முரளி. யாசிகா அவங்க மம்மி தான் கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லிட்டில் பிட் இங்கிலீஷ். ஓகே, ஹோம் இஸ் வெரி நைஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆர் யூ ஹாப்பி யாசிகா? யா, திஸ் கண்டென்ட் தமிழ் வரும்ல மேம், அவங்களுக்கே தமிழ் தெரியுன்ட்டாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் இருக்கிறதுல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யாசிகா மேம்? யாசிகா நல்லா தான் விளையாடுறாங்க, எனக்கு ஹோப் நல்லா தான் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ வந்து கடைசியாக ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மாடர்னாக பார்த்துட்டு இருந்த யாசிகாவுக்கும் இப்போ பார்க்குற யாசிகாவுக்கும் எப்படி இருக்கு? அது அது சாடி எப்படி போடணும் அது தெரியாது. தாஸ் மேடம் அதை ஹெல்ப் பண்ணுறாங்க. அது சாடியிலே தூங்கணும், அதில் ஏஞ்சணும், அது நாலு ஸ்விம்மிங் பூல்லே சாடியிலே குளிக்கணும் பண்ணுறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் எப்படி பண்ணுறாங்க மேனேஜ். அது எப்போவுமே டாம் பாய் மாதிரி தான் இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் ஃபுல்லு வரோம், அது சாடி போடும். ஓகே, மேக்கப் முக்கியமாக சொல்லணும், ஏன்னா வந்து அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே லேடிக்கிட்டு இருக்கணும் வந்து மேக்கப் மட்டும் எடுக்காதீங்க, என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் இவங்க மேக்கப்பும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அதே டாஸ்க் கொடுத்தாங்கன்னா செருப்பூர் போடாமல் மேக்கப் போடாமல் இருக்கணும். அதனால உங்களுக்கு ஓகே? எனக்கு ஓகே, கேம் தானே. கேம் தானே, கேமுக்கு ஏன்னா டாஸ்க்னா என்ன வேணால் பண்ணுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் நல்லா தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து யார்கிட்ட அவங்க ட்ரிகர் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுறாங்க? யாஷிகாவில் யாருமே ட்ரிகர் பண்ணுறது இல்லை. அவங்க மும்தாஸ் மேம் ஆகட்டும், அந்த கேங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம பாலாஜின கேங்காக இருக்கட்டும், அதே அடி அடியே மும்தாஸ் மேடம் அது ஐஸ்வர்யாவில் ட்ரிகர் பண்ணுறாங்க. வேறு இது ஜனனி, இப்போ புதுசாக விஜய் வந்துச்சு, அதே மும்தாஸ் மேடம்ல பார்த்தேன் சண்டே அடி அடி, கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் யாசிகா அவங்கள வந்து யாரும் ட்ரிகர் பண்ணல அப்படின்றீங்க? இல்லை, மற்ற கண்டென்ட்ஸ் யாருமே வந்து யாசிகா வந்து இந்த இடத்துல நீ போய் பேசு சண்டை போடு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் சொல்கிறது இல்லையா? யாசிகா சும்மா சண்டை போடுற இல்லை, அது முக்கியமாக விஷயம்ல கோ வந்துடும், அப்புறம் சண்டை போடும். நான் இந்த சும்மா தான் இருப்பேன். ஓகே, இப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே இப்போ யாசிகோட சின்ன வயசுலேருந்து யாரும் மேம் ஃப்ரெண்டு? சின்ன வயசில் அதே ஸ்கூலில் இருக்கோம், ஸ்கூலில் இப்போ ஒரு வசவி உதய ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, இப்போ அது யூஎஸ்ல இருக்காங்க, வேறு இப்போ யாருமே இல்லை. இப்போ யாருன்னு கேட்டால் ஐஸ்வர்யா தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ அங்கே பிக் பாஸில் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா, ஆனால் இப்போ ரீசெண்ட் எபிசோடில் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருக்கு. ஆமாம், அது ரொம்ப கொஞ்சம் ஹைப்பர் ஆயிடுச்சு ஐஸ்வர்யா. அது பயம் இருக்குது, இதை வாட்டி நான் விழ போகிறேன், இது இருக்கும் என்ன மைண்டில் நேற்று எல்லாம் அதே ட்ரிகர் பண்ணுறாங்க. வேறு குரூப்பில் குரூப்பு பண்ணி வச்சுருக்காங்க, இது ஜனனி பாலாஜி ரித்விகா, இப்போ புதுசாக வந்துச்சு விஜி. விஜி ஜாஸ்தி பண்ணுது, அதே ரெண்டுல செட் ஆகலை, அதுக்காக அது ஐஸ்வர்யா சீக்கிரம் கோ வந்துச்சு. மும்தாஸ் கூட ரெண்டு பேர் அதை இங்கிலீஷில் பேசினாங்க, அப்புறம் சைரன் வந்துச்சு. அதே டைம் அது கூப்பிடுச்சு மட்டும் எப்படி மும்தாஸ் மேடம் கேட்டாங்க, அதை கூப்பிட்டு அதே கூப்பிடுச்சு, அதே சொல்கிறாங்க குளிக்கு கூப்பிடலையே, இதை மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, இப்போது ஐஸ்வர்யா வந்து யாசிகா சொல்கிறாங்க அடிக்கடி, ஐஸ்வர்யா உங்களுக்காக தான் நான் போய் பண்ணுறேன், உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இவங்க வந்து கெட்ட பேர் வாங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே ரெண்டுமே ஃப்ரெண்டு இருக்கு, ஃப்ரெண்டுக்காக அதை சேவ் பண்ணுக்காக பண்ணிச்சு யாசிகா. இப்போது மட்டும் ஐஸ்வர்யா அதை போய் சொல்லிச்சு, அதே யாசிகால போய் அங்கே ஸ்டோர் ரூமில் சொன்னாங்க, அப்புறம் யாசிகா அதை சொன்னாங்க, நீங்கள் என்ன ஏன் எப்படி பண்ணிச்சு அதை சொல்கிறேன், இது கேம் தானே, எனக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அதே மாதிரி அதை பேசிச்சு. அது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாங்க, நான் போய் சொல்லி சென்ற என்னென்ன ஸ்ட்ராட்டஜியோட அவங்க வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் யாசிகா வந்து யாசிகா எல்லாம் அதை சொல்லிச்சுன்னா எப்படி ஏன் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லணும், கரெக்டாக சொல்கிறேன், அப்புறம் அதை கன்வின்ஸ் பண்ணுறேன், நல்லா இருக்கும். ஓகே, அதான் அவங்க சொன்னாங்க எல்லாருமே இந்த மாதிரி சென்ட்ரைன் குரூப் டாஸ்க் வந்தால் இவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்களாமா, இவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது.
அடிச்சாலும் பிடிச்சாலும் யாசிகா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளாரே ட்ரிகர் அப்போ பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஏன் இந்த ரெண்டு பொண்ணு தானே இருக்காங்க, ஏன் இவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? இல்லை அதே கொஞ்சம் சரியா அது மைண்டில் தோணல, என்ன பண்ணிச்சு சரி பண்ணிச்சு இது ஏன் போய் சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு யாசிகா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அப்புறம் அதே சொல்லிச்சு நீங்கள் இப்படி சொல்லாமே ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணி டைரெக்டாக இப்படி பேசணும். அதே கொஞ்சம் கொஞ்சம் அதே நல்லா அதே அட்வைஸ் கொடுக்குறாங்க அடி அடி, அது ரொம்ப கோவருது. அப்புறம் ரொம்ப அதை ட்ரிகர் ஆகி ரொம்ப ஜாஸ்தி பேசுது இது ஐஸ்வர்யா. ஓகே, யாசிகாக்கு இப்போது 19 இயர்ஸ்ங்க. ஆமாம், அவங்களுக்கு 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ஓகே, 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி, நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்த வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அது சின்ன வயசுலேயே இது ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும், அது ஏஜ் கம்மி மெச்சூரிட்டி ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா இவ்வளோ கண்டஸ்டன்ட் வெளியே வந்துட்டாங்க. மகத் கூட சொல்லியிருந்தார் அங்கே இருக்கவங்களுக்குள்ளாரே நம்ம வந்து இந்த மாதிரி புரளி பேசுவாங்கம்மா, எப்படி சொல்கிறதுன்னா போட்டு விட்டுருவேன் அப்படின் சொல்லி இது பண்ணி பேசிப்பாங்க. அவராலேயே அது சொல்கிறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தாண்டிட்டேன் அப்படின்னா நானே பொய்யாயிருவேன். நானும் வந்து இப்போ நம்ம பழகணும் அப்படின்னா, நம்ம பிக்பாஸ் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னா, நானும் உங்கள் கூட பழகிட்டே இருந்தேன்னா நானும் உங்கள் மைண்டுக்கு வந்துடுவேன். பட் யாசிகா வந்து இவங்க இப்படி தான், இந்த ஸ்டேஜ் தான், இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு சர்க்கிள் பண்ணி வாழ்கிறாங்களா? இல்லை இல்லை, எப்படி ஒன்றுமே இல்லை. அது ஜனனி இருக்கும், ரித்விகா இருக்கும், அதில் பேசுகிறாங்க. இப்போ அது எடிட்டிங் பண்ணி காட்டுறாங்க எனக்குள்ள, இது அதாவது இதே குரூப் இருக்குது, இதே குரூப் இருக்குது. உங்களுக்கு எந்த குரூப் பிடிக்கும்? எனக்குள்ள ஒன்றுமே குரூப் பிடிக்கும், யார் நல்லா பண்ணுறாங்க எனக்குள்ள அதை பிடிக்கும். ஓகே, நீங்கள் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து வீட்டுக்கு போனாங்க அப்படின்னாங்க, பட் யாசிகா மம்மி மட்டும் ஏன் வரல அப்படின்ற கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ள ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் கால் வந்துச்சு, நாளைக்கு நீங்கள் 4 பேர் சிப்லிங்ஸ் அம்மா அப்பா 4 பேர் வரணும். அப்புறம் நான் ரெடி ஆகிட்டு அப்புறம் அங்கே போனால் எனக்குள்ள சொன்னாங்க மட்டும் சிப்லிங்ஸ் உள்ளே போக முடியும், நீங்கள் போக முடியாது. அதே டைம் சொன்னேன், எல்லால பேரண்ட்ஸ் உள்ளே வந்து போயிட்டாங்க. எனக்குள்ள மனசு கஷ்டப்பட்டது, எனக்குள்ள எனக்கு பொண்ணுல பார்க்கணும், அதை கட்டி பிடிக்கணும், எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதை சொன்னேன், மேடம் இதை கேம் தானா, பரவாயில்ல சிப்லிங்ஸ் போகிறாங்க. அப்புறம் சொன்னால் சரி, இல்லை சிப்லிங்ஸ் போனாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? ஏன்னா நம்ம ஃபீல் அப்புறம் அதே மனசு இருக்குது, நான் எனக்குள்ள அக்காவில் பார்க்கணும். அது இதில் நான் சொன்னேன் சரி நீங்கள் ரெண்டு பேர் போய்டும். அப்புறம் நான் ரெண்டு பேர் விலை கேர்வனில் இருக்கேன். அப்புறமேட்டு போன வீக் வந்து அப்புறம் நான் பார்த்தேன், எல்லால பேரண்ட்ஸ் வந்துச்சு. நான் ரெண்டு மூணு வாட்டி விஜய் டிவி அங்கே மெசேஜ் பண்ணேன், எனக்குள்ள ரொம்ப மனசு இருக்கு, நீங்கள் எனக்குள்ள கொஞ்சம் நேரம் நான் அதை பார்க்குற போதும். அதே சொன்னாங்க சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐ லெட் யூ நோ. அப்புறம் திருப்பி அதை மெசேஜ் வரலன்னா திருப்பி மெசேஜ் பண்ணேன், நான் கூட பார்க்க முடியாது, எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அதே எனக்குள்ள சொன்னாங்க சரி, சாட்டர்டே இருக்க எபிசோடு, அது ஃப்ரைடே ஈவினிங் எனக்குள்ள கால் வந்துச்சு, காலையில் 8 மணி நீங்கள் அங்கே இருக்கணும், அங்கேயே இன்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் சொன்னேன் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அப்புறம் நான் ரெண்டு பேர் போனேன், கமல் சார் கூட பார்த்தேன், நல்லா. கமல் சார் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாரா? போங்கம்மா, பயப்படாமல் போங்கம்மா, ஒன்று நான் பார்த்தேன். அதே அட்வைஸ் பண்ணுறேன், இல்லை மட்டும் எனக்குள்ள ஹஸ்பண்ட் என்ன என்ன சொல்லியிருக்கான் அங்கே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டேன் அது தமிழில். ஓகே மேம், இன்னொன்று என்ன கேட்க போகிறேன்னா, இந்த கொஸ்டின் எல்லாருமே கேட்டாங்க உங்கள்கிட்ட, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, 7ல் ஒரு 5 பேர் அது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நானும் அதை பற்றி தான் கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, மகத் அவரோட லவ்னு சொல்ல முடியாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு கேரிங் கூட சொல்லலாம். ஏன்னா இருந்த வரைக்கும் யாசிகானா கேரிங் பண்ணது மகத் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் எலிமினேஷன் ஆகிட்டு வந்தது, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் போனதா, யாசிகா ஒரு சப்போர்ட் போனதா நினைக்கிறீங்களா? யாசிகா வந்து அவங்க மகத் எப்படி இருந்தாலுமே அவர் வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்தார் அங்கே வீட்டில். ஆமாம், அது சப்போர்ட்டிவ் தான் இருக்கு. அது என்ன கோவருது, கோ பண்ணுறாங்க அப்படி, அது ரொம்ப இமோஷ்னலாக இருக்கு. அது ஃபேக் இல்லை, நான் இதே சொல்லுவேன். நான் இப்போ டேனி விலை வந்துச்சு, எப்படி பேசுகிறாங்க எல்லாம் பார்த்தாங்க. அது டேனி ஃபஸ்ட்டு எனக்குல தந்துச்சு, இதை டேனி மட்டும் இதை வின்னர் ஆகும், நல்லா இதை விளையாடுறாங்க. அப்புறம் நான் அது டேனி விலை வந்துச்சு, அந்த டைம் பார்த்தேன் இதை ரொம்ப ஃபேக், மகத் எப்படி கிடையாது. அதான் இப்போ வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மகத்து பேர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும், ஏன்னா மகத் எது உண்மையோ உண்மையை பேசுகிறவர், தப்புனா தப்பு பேசுகிறவர். பட் டேனியில் வந்து இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், பாலாஜினு வந்து டேனி என்ன சொன்னால் தெரியுமா, போய் அவங்களுக்கு கீழே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் வெளில வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி உங்களுக்கு பேசினாரா? கான்டாக்ட் எனக்குல அது கான்டாக்ட் நம்பர் இல்லை, கான்டாக்ட் நம்பர் இல்லை. அப்புறம் யாசிகா விலை வந்துடும், அப்புறம் பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து என்னன்னா, இது வந்து ஒரு டிப்பிக்கலான கொஸ்டின் மேடம், என்னை கோவப்பட்டு அடிச்சிடாதீங்க. இல்லை இப்போ வந்து அவர் மறுபடியும் மகத்தை வந்து லவ் வந்து மறுபடியும் அவங்களோட லவ்வர் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு இருக்கு. யாசிகா வெளியே வந்ததுக்கப்புறம்
இல்லை மகத் மேலே எனக்கு இன்னும் அஃபெக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது? எனக்கு எப்படி தோணுது, விலை வந்து மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை. அண்ட் அங்கே உள்ளே கொஞ்சம் டைமில் இது கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிடுச்சு, அது வேற. இப்போ விலை வந்து மட்டும் ஃப்ரெண்டு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிடுங்க, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மகத்தை வந்து லவ் பண்ணனால தான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கல அப்படின்ற ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. இல்லை இல்லை எப்படி ஒன்றுமே இல்லை, எனக்குல பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌட் இருக்குது, அது நல்லா விளையாடுறாங்க. நான் அங்கே கமல் சார் எனக்குல கூப்பிட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்க, அதை டைம் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப ப்ரௌட் எனக்குல பொண்ணு மேலே. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அங்கே நல்லா தனியாக இருக்குது, ஏன்னா நான் எப்போவுமே அதே சாப்பாடு விட்டுறேன், அதே டைம் இது சாப்பிட்றாங்க. அங்கே யாருமே அதையும் சொல்லிச்சு, நான் எவ்வளோ தடவை சாப்பிடல நீங்கள் தெரியாமா, அதே டைம் எனக்குல கண்ணில் தண்ணி வந்துச்சு, எனக்குல தெரியும் எனக்கு பொண்ணு பற்றி, அது மனசில் என்ன இருக்கோ அதையும் சொல்லுவேன். ஓகே மேம், இப்போ ரீசெண்டாக ஒரு நேத்து அப்படின்னு வச்சுக்கலாம், ஐஸ்வர்யா வந்து சேவ் பண்ணுறாங்களா பிக் பாஸ் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது, உங்களுக்கு இருக்கா? எனக்குல என்ன தெரியும், பிக் பாஸ்ல தெரியும் என்ன யாரில் சேவ் பண்ணும் யாரில் எலிமினேட் பண்ணும், அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. இல்லை ஏன்னா எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம், எல்லா பீப்புள்ஸும் அதான் நினச்சிருந்தாங்க, ஏன்னா ஐஸ்வர்யா வந்து இந்த டைம் இந்த வீக் வந்து பொய் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பொய் சொல்லிச்சு, அது எல்லாரில் தெரியும். நேத்திக்கு இது கமல் சார் அது கிளாஸ் எடுத்தாங்க, இதுனா இப்போ ஃபஸ்ட்டு போய் செகண்ட் போய் தேர்ட் போய் எப்படி சொன்னாங்க, அது ஒரு போய் சொல்றாங்கன்னா 100 போய் சொல்லு அது சரி வராது. இல்ல அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லி சமாளிக்கிறாங்க, ரெட் கார்டு கொடுக்கறதுனால நான் ஐஸ்வர்யாவுக்கு தான் கொடுப்பேன், ஏன்னா மகத்துக்கு அடுத்து ரெட் கார்டு இவங்க தான் வாங்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இவ்வளோ தூரம் இருக்கு, ஐஸ்வர்யா வந்து எல்லாருனாலையும் எப்படி பாக்குறாங்க மேம்? இப்போ வந்து நீங்க உங்களோட எய்ம்ல எப்படி பாக்குறீங்க, ஏன்னா வீட்டுக்கு எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க, ஏன்னா நீ இந்த தடவை ஐஸ்வர்யா வந்து எவிக்ஷனுக்கு போச்சு போனாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ரீஎன்ட்ரி கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தாங்க, பட் இப்போ சேவ் ஆயிட்டாங்க. ஆமா அது சேவ் ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட மைண்ட்ல எப்படி இருக்கு மைண்ட் வைஸ்? அது சொல்லிச்சு நேத்திக்கு, நான் இப்போ நாளைக்கே இல்லைன்னா ட்ரூத்ஃபுல் விளையாடுவேன், இப்போ பார்க்கலாம் இதே சொல்ல முடியும். பட் எல்லாரும் கேமரா முன்னாடி வந்து ஐ மிஸ் யூ அப்பா, மிஸ் யூ அம்மா அப்படின்லாம் சொல்றாங்க, பட் யாஷியா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னும் எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு, அது எப்பவுமே உள்ளே என்ன இருக்கு ஜாஸ்தி எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இதே விஜய் உள்ளே வந்துச்சு, அதே டைம் அதை வரல வில்லை, அது தூங்குறாங்க தூங்குறாங்க, யார் வரோ வீட்டிலே எனக்குள்ள வீட்டிலேயே எப்படி தான் அது தூங்குறாங்க, யார் வந்துச்சு அப்புறம் இதை ஏஞ்ச மாட்டாங்க, அது சொல்கிறாங்க. இதேக்காக இது யஷிகா நெகட்டிவ் இருக்குது, இதே வரல பட்டோ வேறே ஆள் வந்துச்சு, அது ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் இல்லை யஷிகா, கொஞ்சம் அதே ரொம்ப ஜாஸ்தி எஃபெக்ஷன் இருக்கும் யார் பற்றி அப்புறம் கொஞ்சம் சொல்லுவோம், நான் இதை அதை ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஓகே, யாசிகா வந்து இப்போ மறுபடியும் லீடர் ஆயிருக்காங்க, கேங் லீடர் அப்படின்ற மாதிரி, அதை எப்படி பாக்குறீங்க, ஏன்னா அடுத்தடுத்து அவங்க கேப்டன்சி வந்து கரெக்டான ஆளா இருக்காங்களோ, இல்ல அவங்கள தவிர வேற யார் அந்த வீட்டுல கம்ஃபர்டபுளா இருப்பாங்க? அதுதான் டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா யார் வின் பண்ணுறாங்க அதே டைம் அதே கேப்டன் ஆகும். மகத்துக்கு வந்து கேப்டன் நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையிருக்காங்க, இவங்க வந்து அடுத்தடுத்து கேப்டன் ஆகிட்டு இருக்காங்க, டாஸ்க் நல்லா பண்றாங்க அதே கேப்டன் வராங்க, இப்போ ரித்விகா நல்லா பண்ணாங்க அதே கேப்டன் ஆயிட்டாங்க, இதுதான். அதனால டாஸ்க் தான் அவங்கள வந்து மேனேஜ் பண்ணது. ஆமா ஓகே, இப்போ நான் வீட்டில் இருக்க எல்லா நிமிஷம் சொல்லுவோம் சரிங்களா, அவங்களோட நெகட்டிவ் மட்டும் நீங்கள் சொல்லணும். பாலாஜி ரெண்டு சைடு பேசுகிறாங்க, ரெண்டு சைடு பேசுகிறாங்க, ஓகே அதுதான் வந்து மைனஸ். ஆமாம் ஓகே. ஜனனி யாரிலே தேவையில்லை, அது பக்கத்தில் நின்று அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே, ரித்விகா ஃபஸ்ட்டு எவ்வளோ 3 வாரம் விலை வரல, இப்போ கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாடுறாங்க, இப்போதான் விலை வந்து. ஓகே சூப்பர், அடுத்தது இந்த பேரை கேட்டாலே உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நான் பாக்குறேன். விஜி எனக்குல இதே தெரியலையே, ஏன் எனக்குல பொண்ணுல சொல்றாங்க நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு, நேத்திக்கே சொன்னாங்க எங்கே நெகட்டிவிட்டி இருக்கும் நான் அதே குரூப்ல செய்ய மாட்டேன், அதே டைமே கமல் சார் சொன்னாங்க இங்கே என்ன குரூப் இருக்கு, இங்கே யாருல குரூப் இருக்கு, அது எனக்குல தெரியலையே ஏன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் யஷிகா எக்ஸ்பிரசிவ் இல்லை மட்டும் எல்லாலையும் நல்லா பேசுவாங்க, அதனால வந்து அவங்க விஜய் அந்த கேரக்டர் விஜய். ஓகே, தட் ட்ராமா குயின்னு சொல்லுவாங்கள மும்தாஜ் மேம். ஆ எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ நான் அங்கே இருக்கோம் நான் எனக்குல ஜென்வனாக தரையும் யார் இருக்கா இல்லையே சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்கன்னா அம்பு காட்டுறாங்க பின்னாடி குத்துவாங்க எப்படி கரெக்ட் இருக்கு இல்லையே எனக்குல தெரியல, பார்த்து அது நல்லா தான் தெரியுது. ஐஸ்வர்யா அதே மைனஸ் பாயிண்ட் இதே இருக்கு, யார் ட்ரிகர் பண்றாங்க ரொம்ப கோபப்படுது, யஷிகா அட்வைஸ் பண்றாங்க கோப பண்ணாதே மட்டும் நீங்க ஃபோக்கஸ் டாஸ்க் மேல பண்ண, நீங்க இங்க என்ன காரணத்துக்காக வந்துச்சு அதே மட்டும் மைண்ட்ல செட் பண்ணு,
அப்புறம் யார் அதை ட்ரிகர் பண்ணுற கோபம், இது மைனஸ் பாயிண்ட். இப்போ வந்து யாஷிகா அவங்களோட மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்களேன். யாஷிகா மைனஸ் பாயிண்ட், அதை ஜாஸ்தி எக்ஸ்பிரசிவ் இல்லைன்னு நான் சொன்னேன்னா பேச மாட்டேன். யார் என்ன சொன்னாங்க, நேத்திகே கமல் சார் அதை சொன்னாங்க, அதை எக்ஸ்பிளைன் கொஞ்சம் பண்ணிச்சு, அப்புறம் கம்முன் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபுல்லு சொல்லணும், என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன், அதை என்ன சொல்லிச்சு. அது ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க ஐஸ்வர்யாக, நீ யார், நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுற, போய் சொல்லாதே, கரெக்டாக சொல்லு, நீங்கள் காரணம் நான் மாட்டிக்குவேன், அது மாதிரி அதை ரெண்டுமே பேசுகிறாங்க நான் பார்த்தேன் அந்த எபிசோடில். ஓகே, இப்போ யார் வந்து ஃபைனல்ஸுக்கு போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போகாது, ஏன் போவோம், போவாங்க, யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 3 கண்டெஸ்டன்ட் வந்து 3 சொல்ல முடியாது, 4 4 நிறைய பேர் இருக்காங்க போல. சொல்லுங்க மேம், 4 லாஸ்ட்ல இத்தனை பேர் போவாங்க ஃபைனல்ல? 3 போவாங்க, 3 ஆர் 4. இப்போ நம்ம 3 மெம்பர்ஸ் முடிச்சி, யஷிகா, ஐஸ்வர்யா, ரித்விகா. ரித்விகா மூணு பேரும் ஜென்ஸ், யாருமே போக மாட்டேங்க கண்டிப்பா, கன்ஃபார்மா இருக்கீங்களா? பாலாஜி அது ஜாஸ்தி நல்லா விளையாட மாட்டாங்க, மட்டும் கிச்சன்ல சமையல் பண்றாங்க, நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஹோட்டல் கடை போட்டு பொழைச்சிக்கலாம்ன்றீங்களா? ஓகே, ரைட், விடுங்க. இல்ல இல்ல, நான் இதே சொல்றேன், சமையல் பண்றாங்க, சமையல் பண்றாங்க. அப்புறம் டாஸ்க் அது எங்க, நான் எப்பவுமே பார்க்கலையே சரியா பண்றாங்க. நானும் அதான் சொல்ல, டாஸ்க் பண்ணியே பார்க்கலையே அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? என்ன சொல்லலாம் தெரியலையே தமிழ்ல, எனக்கு இது தரேன், நான் பார்க்கல எப்பவுமே, அது கிச்சன்லயே பார்த்தேன் ஜாஸ்தி. கிச்சன்ல மட்டும்தான் பாத்திருக்காங்க பாலாஜி அவர்களை. ஆமா, அவர் சமையல் மட்டும் பண்ண மாட்டாரு, ட்ரிகரும் அதிகமா பண்றாரு. நித்யா சொல்ல போயிச்சு, யார் பின்னாடி பேசாதே பேசாதே, அப்புறம் எப்படி இருக்கான், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. ஓகே, இத்தனை பேர் வெளியே வந்தாங்களே மேம் எவிக்ஷன்ல, எல்லாம் வந்து எவ்வளவு கண்டஸ்டன்ட் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுலயே நீங்க ஃபீல் பண்ணி, சே இந்த கேரக்டர் போயிருக்கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யாரு, டேனியலா இருக்கட்டும், நம்ம மகத் இருக்கட்டும், நித்யா, ஒரே ஏன் பொண்ணு நல்லா பண்ணு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இட்ஸ் ஃபன், ஓகேங்களா? யாஷிகா வந்து இப்போ டாஸ்க் கொடுக்குறாங்க பிக் பாஸ்லேருந்து, யாஷிகா வந்து வெளியே வராங்க மீதி, ஏன்னா இப்போ வந்து 18 days மேலே ஆயிடுச்சு, மீதி இருக்க நாள் நீங்கள் உள்ளே போங்க, யாஷிகா நாங்கள் வெளியே வச்சுக்கோம், அதான் சீக்ரெட் ரூமில் வச்சுட்டாலும் சரி, உங்களை அனுப்புனாங்கன்னா நீங்கள் போவீங்களா? நான் என்ன பண்ணுவேன், யாஷிகா எங்கே இருக்கு, கரெக்டாக இருக்கு. இல்லை, அவங்க டாஸ்க் கொடுத்துட்டாங்க, இப்போ மீதி நாளுக்கு அம்மா தான் அங்கே இருக்கணும் அப்படின்றாங்க. டாஸ்க் கொடுக்குறாங்க, அப்புறம் நான் போகிறேன், நான் இதை யஷிகா அங்கே இருக்கு, அதே நல்லா தான் பண்ணுறாங்க. அது ஓகே, அப்போ நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஆ, ரெடி. ஓ ஓகே, போனோடனே யாருக்கிட்ட மொதல் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யால அட்வைஸ் பண்ணுவேன், யா ட்ரிகர் ஆகி ரொம்ப சண்டே பண்ணுறீங்களா, யா போய் சொல்கிறேன் அந்த மாதிரி எடுத்ததுமே ஐஸ்வர்யா. ஆமா, அப்பனா வந்து உங்களுக்கு சொல்றேன், விஜயில சொல்றேன், அதாவது அந்த கேங் அப்படியே உங்ககிட்ட என்ன பாத்தியா, அவங்க அம்மாவும் யாசிகா மாதிரி. நேத்திக்கு முன்ன விஜய் சொன்னாங்க, ஆர்மி வேணும், இது தமிழ் மக்கள் வேணும், இது மாதிரி அது பேசுனாங்க. ஓகே, அப்ப அவங்க கேம் பிளான் நல்லா தெரிஞ்சிருந்துட்டாங்க அப்படின்றீங்க? அது கேம் பிளான் யார்ல இருக்க, ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எல்லாம் சொல்றாங்க, அப்புறம் யார் ஜெயிக்கணும் எனக்கு தெரியல. ஓகே, அடுத்த ஃபன் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக கால் வந்திருக்கும்ல இப்போ வந்து ஆக்டர்ஸ்டோ, இப்போ வந்து யாஷிகா உள்ளே போனதுமே உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்கல்ல? ஒன்றும் இல்லை மேம், கவலைப்படாதீங்க ஆண்டி, பொண்ணு சேஃபா, நல்லா மறக்க முடியாத விஷயம் யார் கால், ஃபோன் கால். இல்லை, யாஷிகா ரொம்ப அங்கே ஃபேன் இருக்க கோயம்புத்தூரில், அது வந்தாங்க எனக்குல வீட்டில், அது சொன்னாங்க நான் உங்கள் பக்கத்தில் பிக் பாஸ் போய் பார்க்கணும், எனக்குல பக்கத்தில் போனாங்க. இப்போ அதே ஃபோன் வந்துச்சு, ஆண்டி நீங்கள் கவலைப்படாத, யஷிகா வின் ஆகும், நான் கோயம்புத்தூரில் இங்கே வரோம், அது டைம் அது வின் ஆயிடுச்சு தான் நான் இங்கே வரணும். ஃபேன்ஸ் கிளப், ஃபேன்ஸ் கிளப் சொல்லானே தான், ஒரு ஃபேன் ஷூட்டிங் டைமில் ஒரு ஃபேன் ஆயிடுச்சு, அதே எனக்கு வீட்டில் வந்துச்சு, அப்புறம் எனக்கு பக்கத்துலேயே போனாங்க. வா, சூப்பர் மேம், இதெல்லாம் நம்ப முடியல, ஏன்னா பெரிய செலிப்ரிட்டி யாராவது விஷ் பண்ணியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க? இல்லை இல்லை. சரி ஓகே, அடுத்து என்ன கேட்க போகிறோன்னா, உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, யாஷிகாவோட ஃபோனுக்கு இன்னமும் இந்த ஒரு நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, சீக்ரெட் நம்பர் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ்? யாஷிகா ஃபோன் எனக்கிட்டே இருக்குது, அது ரொம்ப ஒரு நாளில் ரொம்ப ஃபோன் வருது, நான் ஃபேன் இருக்க ஃபேன் இருக்க ஃபோன் நான் அது சைலண்டில் வைக்கிறேன், அப்புறம் ரொம்ப மெசேஜ் வருது,
ஆர்மி இங்கேல சரியா நான் ஃபுல் டைம் அது ஆப்ரேட் பண்ண முடியாது. இதில் நான் மட்டும் ஹாய் ஹலோ அப்படி தேங்க்யூ மட்டும் இதே மாதிரி மெசேஜ் பண்ணுறேன். இப்போ வந்து யாஷிகா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இந்தந்த இதுமாதிரி சொல்லுவாங்களே ஒரு டிப்ஸ் மாதிரி தமிழ்நாட்டு பாய்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த மாதிரிலாம் இருந்தால் யாஷிகா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த மாதிரி பையனை எதிர்பார்க்குறீங்க? இப்போ நான் சத்தியமாக சொல்லணும் பார்க்கல, அதே வயசு ரொம்ப கம்மி இருக்கு எனக்குள்ளே வீட்டில் இதே இருக்கு. பொண்ணு நல்லா ஸ்ட்ராங் இருக்கணும், கல்யாணம் பண்ணுற பண்ணல ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. என்னமே இப்படி சொல்லிட்டீங்க, என்னென்னமோ யோசிச்சுலாம் வந்தேனே. இல்லை இன்றைக்கி இருந்தாலும் எனக்குள்ளே சின்ன வயசுலேயே நான் ரெண்டு எனக்குள்ளே பொண்ணுல கராட்டே ஸ்விம்மிங் ராயல் என்ஃபீல்டு இருக்குது யஷிகா கேட்டு அது சின்ன வயசுலேயே கற்றி கொடுத்தாங்க. செவன்த் எயித்தில் படிக்கிற டைம் அது ரொம்ப ஸ்ட்ராங், இது அப்பா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பொண்ணு. தெரியும் அண்ணா அப்பா வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டு. ஆனால் நானும் அந்த ராயல் என்ஃபீல்டு தான் மேம் தெரியல, வெளியே எங்கே போயிடுச்சு? வெளியே இருக்கு, வெளியே தான் இருக்கா? போகிறப்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடலாம் யாசிக்கா ஓட்டில் பைக் அப்படின்ட்டு. அண்ட் ஓகே, அப்போனா பசங்களுக்கு எந்த ஒரு இது இல்லைங்களா மேம்? அது கல்யாணம் பற்றி நான் இப்போ நான் யோசிக்கலையே பண்ணவே இல்லை. கல்யாணம் பண்ணோம் அது. ஓகே 19 இயர்ஸ் தான் மேம் அது, இன்னும் கொஞ்சம் 19 இயர் இருக்கோ 25 இருக்கோ 29 இருக்கோ எனக்குலே மனசில் கல்யாணம்ல இல்லை இப்போ, அதே மட்டும் ஃபோக்கஸ் அதே கரியர் பற்றி ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படி எதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களை கூப்பிடுங்க, இதே மாதிரி கேமரா எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போட்டுக்கிறோம் ஓகேங்களா? அந்த இந்த அம்சம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தெளிஞ்சுருப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்திருக்கு சினி ஃபீல்டை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன்னா 100 டேஸ் உள்ளே இருந்திருக்கும். இப்போ வெளியே இருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லவில்லை எப்போ வரோம் எனக்கு தெரியலையே. காட் நோஸ் வென் ஷி வில் கம் அவுட், தென் ஓன்லி ஷி வில் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே மேம், லாட்ஸ் ஆஃப் மூவிஸ் ஆஃபர் ஆட் எல்லாம் வந்துச்சு. இல்லை யாஷிகாவோட க்ரெஷ்ன்னு உங்களுக்கு யாராவது இருப்பாங்களே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஹீரோ மேலே க்ரெஷ் இருக்குது அப்படின்னு? ஹீரோ மேலே அதே சூர்யா மேலே, சின்ன வயசுலேயே சூர்யா மேலே இந்த க்ரெஷ். சூப்பர் மேம், நான் கேட்குறதுக்கு எல்லாம் போல்டாக ஆன்சர் பண்ணேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் உங்கள் கைக்கு ஒரு கமலஹாசன் சார் மாதிரி உங்களுக்கு ஒரு பிக் பாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார், இந்த ஒரு கேரக்டர் மட்டும் வெளியே எடுத்துருக்கேன் பிக் பாஸ் ஷோ நான் செம்மையாக இருக்கும் அப்படின்னா ஒரு கேரக்டர் நீங்கள் எலிமினேட் பண்ணால் யார் பண்ணுவீங்க? விஜய். அதிலே வந்தவங்க அதிலே எல்லாம் சொல்கிறாங்கன்னா நான் எவ்வளோ நாளில் இங்கே இருக்கு, இது மட்டும் 40 டேஸ் அதில் இங்கே இருக்கணும். அப்புறம் அது ரொம்ப ரூடு இருக்கும், ரொம்ப அது கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன், நான் நல்லா பண்ணுவேன், நான் நல்லா பண்ணுறேன், நான் நீங்கள் சொல்கிற நீ இல்லையே நான் இருக்கும் 100 எவ்வளோ ஜெயிச்சு அது மாதிரி சொல்லிச்சு. அப்புறம் எனக்குலாம் பிடிக்கலையே. ஸோ விஜய், விஜய் மட்டும் தூக்கிட்டோம்னா நார்மலாக போயிட்டுருக்க கப்பல் அப்படியே போயிருக்கோம் அப்படின்றீங்க. ஓகே, கண்டிப்பாக யாஷி அவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி எங்களுக்கு இருக்குங்க. அது சொல்ல முடியாது யார் எனக்கு இந்த தன்னடக்கம் தான் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. கண்டிப்பாக அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள், எங்களோட டீம் சார்பாக ஒரு பெரிய விஷ் பண்ணிடுறோம் சரிங்களா மேம்? அண்ட் ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த யாஷிகா வின் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? நல்லா எனக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் வந்து நிற்க போகிறாங்க. அப்போ வந்து உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் சரிங்களா? ஏன்னா வார்த்தை வராது அப்படின்ற நோ வேர்ட்ஸ் கம்மிங், பட் கண்டிப்பாக அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டு வருவாங்க. எனியாவது தேங்க்யூ மேம். அதான் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.